ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் அதே கிரகண தோஷ சேர்க்கையாக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து புத பகவானின் மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அதனால் 6ஆம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு, சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. இப்படி 3 கிரகங்கள் சுட்சேத்திரமாக இருக்கிறது. 12 ராசிக்குமே சில வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுல வந்து தன லாபங்கள் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளில் இந்த வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால் தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் தேவை. அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மஞ்சள் நிறத்தில் ஏதாவது இன்றைய நாளில் நீங்கள் தானம் செய்வது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு மாறியிருக்காரு. ரிஷபராசி நேயர்களுக்கு சுக்கிரனின் மாற்றம் ரொம்ப நல்லது. இன்றைக்கி 2 கிரகம் மாறியிருக்கு, புதனும் மாறியிருக்கிறாரு, சுக்கிரனும் மாறியிருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வந்தது தன லாபங்கள் இருக்கும். சுக்கிரன்லேருந்து குரு பகவான் 8ல் இருக்காரு, குரு பகவான்லேருந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இது ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது பரிகாரங்கள் மேற்கொண்டால் இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. இன்று இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து சனி பகவானுக்கான சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள், இல்லை பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு வந்து இன்று வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த புதன் மாற்றம், ராசிநாதன் புதன் கன்னிராசியில் வந்து உச்சம் பெற்றிருப்பது இவர்களுக்கு நல்லது. வண்டி வாகன யோகங்கள், இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். இன்று வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் பாக்யத்தில் ராகுவுடன் சேர்ந்து 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வியாழக்கிழமையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் ஒத்திவைப்பது நல்லது. இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் வரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். சிம்மராசி நேயர்கள், இன்னைக்கு மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த கிரகண தோஷம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் கேதுவுடனும் இந்த ராகு சந்திரனுடனும் சேர்ந்திருப்பது வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை மனதளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாகலாம். அதனால் இன்றைய நாளில் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது சிறப்பு. கன்னிராசினியர்கள், ராசியில் சூரியன் கேத்து புதன் இருப்பது சின்ன சின்ன தடங்கல்களை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய விஷயமாக இருந்தாலும் சரி, மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப விஷயங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இதில் நமக்கு சஞ்சலங்கள் ஏற்படலாம். குருவாரமான இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஆலயத்தில் வில்வர்ச்சனை செய்வது சிறப்பு. அம்பாள் ஆலயத்தில் நெய்தீபம் ஏற்றினால் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு சில குறைகள் நீங்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடன் பிரச்சனைகள், புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில மாற்றங்களை தருவார். இந்த சுக்கிர பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சில பிரச்சனைகள் புதிய நண்பர்களால் வரக்கூடும். அதுவும் பண பிரச்சனைகள். இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. விருச்சிகராசினியர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பது செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த செலவுகள் உங்கள் நண்பர்களுக்காகவோ, இன்று திடீர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளோ வரலாம். யோசித்து செயல்படுவது நல்லது. அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். விருச்சிகராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமையும். இன்று நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது.
தனுசு ராசி நேயர்கள், ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசி நேயர்களுக்கு பல வெற்றிகளை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் சேர்ந்திருப்பது வேலை விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் மேற்கொண்டு கொண்டக்கடலை தானம் செய்யலாம் தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில். மகர ராசி அன்பர்கள், மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு பல குறைகளும் மனக்குறைகளும் வேலை விஷயத்தில் தீரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வெற்றி செய்திகளை கேட்கலாம். இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். சந்திர பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் ராகுடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாக இருக்கும். பல நாட்களாக குடும்பத்தில் இருந்த போராட்டங்கள் முடிவடையும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் நல்ல முடிவுகளை தரலாம். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மன நிறைவும் வெற்றி செய்திகளும் உண்டு. மீனராசி அன்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். பல நாட்களாக நீடித்து கொண்டிருந்த வழக்குகள் விசாரணைகள் முடிவுக்கு வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் பிள்ளைகளால் சில மனக்குறைகளும் பிள்ளைகளிடத்தில் சண்டை சச்சரவுகளும் வர வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அன்னதானங்கள் செய்வது நல்லது. இன்று குரு ஹோரையில் மௌன விரதம் இருக்கலாம். 12 ராசிகளுக்குமான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது என்பது என்ன? எதை வைத்து பொருத்தம் உள்ளது பொருத்தம் இல்லை என்பதை ஜோதிடர்கள் முடிவு செய்கிறார்கள். திருமண பொருத்தத்துக்கு வந்து பிரதான மன பொருத்தம் தான். ரெண்டு மனசு ஒத்து போச்சுன்னா அந்த திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டியது வந்து நட்சத்திர பொருத்தம். நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படின்னாலே நம்ம மற்ற பொருத்தங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நட்சத்திர பொருத்தங்களுக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது, ஒரு லிஸ்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் பற்றி சும்மா பஞ்சாங்கத்தை புரட்டி பார்க்குறவங்கெல்லாம் ஜோசியர் ஆகிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள்கிட்ட கேட்குறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இந்த நட்சத்திரத்துலேயே இது அந்த ஜோசியர் பொருந்தும்னு சொன்னாங்களே, இந்த ஜோசியர் பொருந்தலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அதுலேயே நிறையா கான்ட்ரவர்சி இருக்குது. அதனால் ஜென்ரலி அஸ்ட்ராலஜி வந்து இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான். பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்ன நீங்கள் தனிப்பட்டு கேட்டிங்கன்னா விதியை மாற்ற யாராலையும் முடியாது. விதியில் வந்து இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை இந்த பொண்ணு தான் நமக்கு லைஃப்பில் இருக்கணும், அது இவ்வளோ காலகட்டத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் பிரியணும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் ஆகணும், எல்லாமும் விதிக்கப்பட்ட ஒன்று. ஸோ நீங்கள் நம்ம வலைவீசி பார்த்து நல்ல சல்லடை போட்டு பொருத்தம் பார்த்தா கூட தவறுகள் நடக்கிறதுல நிறையா உண்டு. ஏன்னா விதி பயன்படி தான் நடக்கும். பேசிக்காக நட்சத்திர பொருத்தம் பாருங்கள், ஃபேமிலிஸ் பாருங்கள், பையனுக்கு ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கான்னு பாருங்கள். ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கிரகங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஜாதகத்தில் அது நல்ல பிளானட்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா அப்படின்ட்டுன்னு. இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலே போதுமானது தான். இந்த மற்ற பொருத்த மார்க்லாம் போடுறாங்கல்ல அதெல்லாம் சும்மா நம்மளாக வச்சுருந்தது தான். ஸோ அதில் அது உண்மை இல்லை. பட் நாம் வந்து நான் ஒருத்தி சொல்கிறதுனால இது ஃபுல்லாக மாற மாட்டாங்க. அதில் ஊறி போனவங்க அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதாவது ஒரு ஜெனரேஷன் முன்னாடி ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்த ஸ்டைலில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா பொம்பளை பசங்க கல்யாணமே 30 வயசில் தான் நடக்குது. இப்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பொருத்தம் பார்த்தாங்க? ஒரு 25 வயசு 23 வயசு, அதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாங்க? 15 வயசு 13 வயசில். ஸோ காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் வந்து பார்க்கக்கூடிய இதை மாற்றிக்கணுமே தவிர கிரகங்களும் நட்சத்திரம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியம் சொன்ன மாதிரி இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிகாலிட்டிஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் பொருத்தம் பார்க்குறது பெட்டர்னு என்னுடைய சஜஷன். ஏன்னா எப்போ வந்து பொண்ணுங்களுடைய இது கம்மியாயிடுச்சு, இன்றைக்கி ஆம்பளை பசங்களோட பாப்புலேஷன் நிறையா, பொம்பளை பசங்களோட பாப்புலேஷன் கம்மி அப்படிங்கும் பொழுது குலம் மாறி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நாம் இன்றைக்கி இருக்கிறச்சு,
ஜாதக பொருத்தம் மட்டும் ஏன் 150 வருஷம் முன்னாடி பார்த்தா அதே ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் மார்க் போடுறதுல கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹம்பக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிகாலிட்டிஸில் உங்கள் பசங்க எந்த நாட்டில் வாழறாங்களோ அந்த நாட்டில் பிறந்து அந்த நாட்டை வரையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ பொருத்தம் பார்க்குறதுலேயும் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். என்ன நேர்களை, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.